தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம தீபாவளி அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை, அந்த பூஜைக்கு அப்புறமா நம்ம நாணய வழிபாடு அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். அவருக்கு பிடிச்சதும் கூட, குபேரருக்கு பிடிச்ச ஒரு வரிசையில் இந்த நாணய வழிபாடு அப்படின்றதுமே ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த நாணய வழிபாடு பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், ஒன்றுமே இல்லைங்க. அந்த நாணயத்துடைய ஒளி, அந்த சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்டை கேட்குறது, கேட்கும்போது நம்ம அந்த போற்றின்னு சொல்லுவோம், அதுதான் வந்து நாணய வழிபாடு. குபேரருக்கு பிடிச்ச காயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயம் தான். இது என்ன பண்ணணும்னா, 5 ரூபாய் நாணயத்தை நம்ம நிறைய வச்சுருக்கணும், சரியா? ஒரு தட்டில் நம்ம கை நிறைய 5 ரூபாய் நாணயங்களை போட்டு அதை தட்டில் இருந்து நம்மளுடைய ரெண்டு கைகளாலுமே அள்ளி எடுப்பதும் மீண்டும் அந்த தட்டில் போடுவதுமாக இருக்கணும். இதுதான் இந்த வழிபாடு. இப்படி செய்கிறதுனால நாணயங்களில் இருந்து எழுப்பக்கூடிய ஒளி அவருக்கு இனிமையாக இருக்கும். அப்படி சவுண்டு வரும்போது நம்ம என்ன சொல்லணும்னா, அழகாபுரி அரசே போற்றி அப்படின்னு அவருடைய 108 போற்றிகளையும் சொல்லி வழிபடணும். இப்படி சொல்லி முடிக்கிற வரைக்குமே தட்டில் இருக்கக்கூடிய நாணயங்களை நம்மளுடைய கைகளால் எடுத்து மீண்டும் தட்டிலேயே போடணுங்க. குபேர பகவானுக்காக செய்யப்படக்கூடிய நாணய வழிபாடு அப்படின்றது நமக்கு நிலையான செல்வத்தை நமக்கு அருளும் அப்படின்றது நம்பிக்கை. நாணய பூஜை செஞ்சு முடித்ததுமே பால் மற்றும் சர்க்கரை கலந்த சிவப்பு அவல் நைவேத்தியம் செஞ்சு தீப தூபம் காட்டி பூஜையை நிறைவு செய்யலாம். செல்வம் பெருக்கும் லக்ஷ்மி குபேர வழிபாட்டை வீட்டில் செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் சென்று வருவது மிக மிக சிறப்புங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு